வணக்கம் மக்களே. இனி இந்த வீடியோவில் நம்ம என்கிட்ட இருக்க சில ஆம்ப்ளிஃபைஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபயர். டோட்டலாக இதில் வந்து 7 அவுட்புட் இருக்குங்க, ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு. டோட்டலாக 7 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், பட் இது ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபயர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து கம்ப்ளீட்லி மேட் இன் மலேசியா. 8 ஓம்ஸில் வந்து 100 வேட்ஸ் வருங்க. 8 ஓம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேட்ஸ் வரும் வரும் டிஜிட்டல் டிடிஎஸ் வருவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்டிக்கல் கோஎக்சல் டிபெண்ட் ஆகும் ஆம்ப். ஸோ நீங்கள் டிவிலேருந்து வர ஆடியோ டேரெக்டாக ஆப்டிக்கல் வழியாக போட்டு கேட்டுக்கலாம். 5.1 ஆம்ப்ளிஃபயர் வித் ரிமோட்டோட இருக்கு, மின்ட் கண்டிஷனில் இருக்குங்க, சின்ன ஸ்க்ராச்சுக்கு எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது ஆம்ப். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும், 8500 வரும். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கியூலே 7.1 ஏவி ரிசீவர். டோட்டலாக இதில் 9 ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 7.1 ஏவி ரிசீவர், டிஹெச்எக்ஸ் சர்டிஃபைடு ரிசீவர். இதுவும் உங்களுக்கு 8 ஓம்ஸில் 100 வேட்ஸ் வருங்க. 6 ஓம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 140 வேட்ஸ் வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் இருக்கும் இந்த மாடல், ரொம்ப ஃபேமஸ் மாடல். பிளாக்ல மோஸ்டா வரும், சில்வர்ல இப்ப நம்ம கிட்ட வந்திருக்குங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18500 வருங்க, ஓகேங்களா. சோ இதுவும் மின்ட் கண்டிஷன்ல இருக்கு, உங்களுக்கு மேஜரான ஸ்கிராச் கிச் எதுவுமே இருக்காது, பக்காவா இருக்கு, ஸ்கிராச்லெஸ் கண்டிஷன். ஸோ இதுக்கு அடுத்திங்கன்னா சோனியில் வந்து 7.2 நெட்ஒர்க் ஏவி ரிசீவருங்க. ஸோ இதில் நீங்கள் 9 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 7.2 ஆம்ப்ளிஃபயர், இதில் உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத், ஏஆர்சி எல்லா சப்போர்ட்டுமே இருக்குங்க. ஓகே, 100 வேட்ஸ் வரும். 6 ஓம்ஸில் வந்து 150 வேட்ஸ் வருங்க, 150 வாட்ஸ் வரும். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஏவி ரிசீவருங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26000 வருங்க, 26000 வரும், 26. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கியோலே 9.2 ஏவி ரிசீவருங்க, ஓகேங்களா. இது ஒரு பெரிய ரிசீவர், ரொம்ப பெருசு. டோட்டலாக வந்து 11 சேனலுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட் வரும். ப்ளஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 11 சேனல் ப்ராசஸிங்கும் வருங்க. பவர் ஆம்ப் இருந்துச்சுனா இதை வச்சு நீங்கள் ப்ராசஸராக யூஸ் பண்ண முடியும். 130. ஸோ இதில் உங்களுக்கு 8 ஓம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் வரும். 6 ஓம்ஸில் வந்து 180 வேட்ஸ் 6 ஓம்ஸில் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய ஏவி ரிசீவர், மேசிவ் சைஸ் ரிசீவருங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50000 வருங்க, 50000 வரும் இந்த ஆம்ப்ளிஃபயரோட ரேட், மின் கண்டிஷன். ஸோ இங்கே இருக்கிற ஆம்ப்ளிஃபயர்ஸும் பார்த்தீங்கன்னா மின் கண்டிஷனில் இருக்கு. இது மட்டும் ஆப்டிக்கல் கோஎக்சல் மாடல். ஸோ மிச்சம் இருக்கிற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ மாடலுங்க. இது வந்து 8500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 18500 வரும். சோனி வந்து பார்த்தீங்கன்னா 26000 வரும். கீழே இருக்கிற 9.1K வந்து 50000 வருவாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் ரிமோட்டோட, எல்லாமே மின்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது சூட் ஆகுது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. நம்ம ஹர்மன் கார்டனோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 7.2 வைஃபை ப்ளூடூத் வச்ச நெட்ஒர்க் ஏவி ரிசீவர், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜுங்க, ஓகேங்களா. இது பாக்ஸோட இருக்குங்க, ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஓல்டு, நல்ல வெல் மெயின்டைன் சிஸ்டம். ரெண்டுமே வந்து மின்ட் கண்டிஷனில் இருக்குது, வித் எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குங்க. உங்களுக்கு வயர்ஸ், எஃப்எம் ஆண்டனாலிருந்து எல்லா கூட வந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட், டியூஷன் மேனுவல், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம கம்ப்ளீட் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சசரிஸோடவே இருக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டு ப்ளஸ் வால் மவுண்டிங் ப்ராக்கெட்டும் இருக்குது. வால் மவுண்டிங் ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் கேபிள்ஸ்லேருந்து சில கிளாம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபிள்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து யூசர் மேனுவலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து முடிக்கவே 1 மாதம் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து ரொம்பவே மின்ட் கண்டிஷனில் இருக்குது. கண்டிஷன் தான், இன்னும் ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணலங்க. ஸோ எந்த வந்து ஸ்பீக்கர்ஸ்லையுமே ஸ்டிக்கர் கூட இன்னும் ரிமூவ் பண்ணாமல் தான் இருக்குது. ஹர்மன் கார்டன் லோகோவில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஃப்ரெஷ்ஷான பீஸுங்க. ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஹர்மன் கார்டனில் ஏவிஆர் 171S அப்படின்ற ஒரு மாடலுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே, அப்படி ஒய்ஃபைல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்சி சப்போர்ட்டட் ஆம்ப், 8 ஓம்ஸில் 100 வேட்ஸ், 6 ஓம்ஸில் வந்து 140 வேட்ஸ் வருவாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, குவாலிட்டியில் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஹர்மன் கார்டன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு சிஸ்டம்ங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களை வந்து குவாலிட்டியில் அடிச்சிக்க முடியாது. ஸோ இந்த எல்லா பேக்கேஜும் மின்ட் கண்டிஷனில் இருக்குது. புதுசோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தோட புது ரேட் வந்து 1,57,000 வருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்க இந்த ஸ்பீக்கர்ஸோட ரேட்டு, நம்ம கொடுக்குற ரேட் வந்து 60,000 வருவாங்க. உங்களுக்கு எல்லா யூசர் மேனுவல்லேருந்து பாக்ஸ், பக்கா ஃபுல் கிட்டு, பிராண்ட் நியூ பீஸு 60,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வாங்குங்க. வைஃபை ப்ளஸ் ப்ளூடூத் சப்போர்ட்டட் ஆம்ப்ளிஃபயர். எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வேட்ஸுங்க. ஈச் ஸ்பீக்கர்ஸ் வந்து 150 வேட்ஸ். ரெண்டுத்துலேயுமே வந்து 3-way ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு மேலே ஒரு ஊஃபர், கீழே ஒரு ஊஃபர், ஒரு ட்விட்டர். ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸ்லையுமே உங்களுக்கு 2 ஊஃபர், ஒரு ட்விட்டர் வரும், ஓகேங்களா. ஒரு புக் ஷெல்ஃப் ஈக்குவலான ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான். நீங்கள் வேணும்னா வந்து அந்த கிளாம்ப் இருக்குது, வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இல்லைனா வந்து கீழே வந்து ஸ்டாண்டும் இருக்குது, ரிமூவபிள் ஸ்டாண்டு. நீங்கள் டேரெக்டாக இப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் வந்து மின் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ. ஸோ ஆம்ப்ளிஃபயரோட பேக் சைட் லுக் இப்படி தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு கூலிங் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஹீட் ஆகுதோ ஆம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அது. ஸோ உங்களுக்கு எல்லாமே பனானா பிளக்கிங்ஸ் தான். ரெண்டு சப் ஊஃபருக்கும் அவுட் இருக்குது, ஹெச்டிஎம்ஐலையும் ஏஆர்சி இருக்குது. உங்களுக்கு ரெண்டு ஹெச்டிஎம்ஐ அவுட் வருவாங்க, ஓகேங்களா. டோட்டலாக வந்து இன்புட்ஸ் வந்து 6 இன்புட்டு, 2 அவுட் வரும். உங்களுக்கு எஃப்எம் ஆண்டனால வந்து ஃபுல் எல்லா ஒயர்ஸுமே இருக்குங்க. ஸோ ஹர்மன் கார்டனோட சப் ஊஃபர் பேக் சைட் வியூங்க. 200 வாட்ஸ், 10-inch சப் ஊஃபர், செம சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க பேஸு. ஸோ இது வந்து சேம் பேஸ் வச்சு பேஸ் பூஸ்ட். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் வேணும்னா இன்னும் பஞ்ச் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோலு
ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்றது. அப்புறம் எல்எஃப்இ ப்ளஸ் லெஃப்ட் ரைட் இன்புட்டுங்க. ஸோ எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது, தெளிவாக இருக்குது சிஸ்டம். ஸோ இதோட எல்லா கேபிள்ஸும் உங்களுக்கு சப்வூஃபர் கேபிள் வந்து வால் மவுண்டிங் கிளாம்புங்க, ஓகேங்களா, எல்லாமே.